ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகம் வெண்மை பெற டிப்ஸ். சூரியனில் இருந்து வரும் புறவூதா கதிர்கள், சுற்றுச்சூழல் மாசுபாடு, எதிர்மறையான வாழ்வியல் மாற்றங்கள், முறையற்ற உணவு பழக்கம், ஹார்மோன்கள் சீரற்ற சுரப்பு போன்றவை சருமத்தின் பாதிப்பை உண்டாக்குகின்றன. இதன் மூலம் முகத்தில் கரும்புள்ளிகள், முகப்பரு, தோல் சுருக்கம், சரும நிற மாற்றம் ஆகிய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இவற்றுக்கு இயற்கையான முறையில் தீர்வு காண முடியும். அன்றாடம் பயன்படுத்தும் எளிமையான பொருட்களை கொண்டு முகம் வெண்மை பெற வழிமுறைகளை இங்கு பார்ப்போம். கற்றாழை புறவூதா கதிர்களின் பாதிப்பில் இருந்து சருமத்தை பாதுகாப்பதோடு சுருக்கங்கள் ஏற்படாமல் தடுக்கும் திறன் கொண்டது. ஒரு ஸ்பூன் கற்றாழை ஜெல்லுடன் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து முகத்தில் தடவி 15 நிமிடம் கழித்து கழுவினால் முகம் வெண்மையாக மாறும். எலுமிச்சையில் உள்ள வைட்டமின் சி சருமத்தை இளமையாக வைத்திருப்பதற்கு உதவும். இதில் இருக்கும் சிட்ரிக் அமிலம் முகத்தில் படர்ந்திருக்கும் கருமையை நீக்கும் திறன் கொண்டது. ஒரு ஸ்பூன் எலுமிச்சை ஜூஸ் ஒரு ஸ்பூன் தயிர் கலந்து முகத்தில் மற்றும் கழுத்தில் பூசி வேண்டும். 15 நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான நீரில் கழுவினால் முகம் பளிச்சிடும். வெயிலினால் ஏற்படும் கருமை நீங்கும். 2 ஸ்பூன் முட்டைக்கோஸ் ஜூஸ் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து முகத்தில் அப்ளை செய்து சிறிது நேரம் கழித்து முகம் கழுவினால் முகத்தில் ஏற்படும் சுருக்கம் நீங்கும். மென்மையாகவும் தூய்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். 1/2 ஸ்பூன் கசகசா, 3 கிராம்பு, 1/2 ஜாதிக்காய் மூன்றையும் சிறிதளவு பால் ஊற்றி அரைக்க வேண்டும். இந்த பேஸ்டை முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் மற்றும் முகப்பருவால் ஏற்பட்ட வடுக்களின் மீது பூச வேண்டும். 20 நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 20 நாட்கள் செய்து வந்தால் முகம் பளபளப்பாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம தமிழ் டிப்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க.